மேடையில் இருக்கிற அமைச்சர் ஐயா, மற்ற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் அவங்கவுங்க துறையில் சக்ஸஸ் பண்ணி சந்தோஷமாக உங்கவுங்க குடும்பத்தோடு இருக்க வாழ்த்துறேன். எனக்கு பெருசாக பேச தெரியாது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து பாட்டு, எங்கள் அம்மா அப்பா காலத்துல நான் சொல்கிறேன், ஒரு காதலுக்கு ஒரு பாட்டு இருக்கும், ஒரு அழுகைக்கு ஒரு பாட்டு இருக்கும், குழந்தைக்கு ஒரு பாட்டு இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் இருக்கும். அந்த பாட்டு பார்க்குறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகும், படம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டும் அந்த கதையை சொல்லும். அந்த பாட்டு பார்க்குறச்சே நம்மளுக்கு வந்து அந்த கதையில் இருக்க அந்த கதையும் புரியும், கதைக்கு சேர்ந்துருக்கும் அந்த பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு. கண்ணு மூணுனா பாட்டு, ஹீரோ நடந்து வந்தால் பாட்டு, தொட்டா பாட்டு, கிளைமேக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் ஒரு பாட்டு, ஃபைட்டு போகிறப்ப ஒரு பாட்டு அப்படின்னு ரொம்ப வந்து கமர்ஷியலாக போயிடுச்சு. அப்போலாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. நான் வந்து என் 13 வயசில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், இப்போ 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ நான் டான்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் சில சாங்ஸ்லாம் பண்ணுறப்ப நான் யோசிப்பேன், இந்த படத்துக்கும் பாட்டுக்கும் ஒரு கனெக்டே ஆக மாட்டேன், அந்த ஹீரோ கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது, பாட்டு வேறு மாதிரி இருக்கே, நான் ரொம்ப வருத்தப்பட்டதுண்டு. சில சாங்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பிடிச்சி கதையோடு கலந்துருக்கேன் அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டிட்டோம். பல மொழி, அதாவது பிற மொழி, வேற ஒரு மொழியிலேருந்து வந்து நமக்கு புரியவே புரியாத ஒரு லிரிக் வந்து அந்த பாட்டு ஹிட்டு, நம்ம வந்து அதை தான் ரசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதையும் தாண்டி இப்போ இருக்க 2K kids வந்து ஹீரோக்காகவும் படம் பார்க்குறாங்க, கதைக்காகவும் படம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது, எங்கள் படம் கட்டில் படம் வந்து கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கதைக்காகவே நிறைய படங்கள் ஓடுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறச்சே. பரவாயில்லையே, ஹீரோக்காக மட்டும் படம் ஓடாமல் கதைக்காகவும் படம் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். எங்கள் படம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல படம். பாட்டு ஸ்பெஷலி பாட்டு எடுக்கணுன்னா என்னோட கொரியோகிராஃபி சேர்த்து தான் நான் ஃபஸ்ட்டு பேச முடியும். பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டுன்னே சொல்ல முடியாது, காவியம்னு சொல்லலாம். அது ஸ்ரீகாந்த் தேவா சாரோட மியூசிக்காலேயா, இல்லை லெனின் சாரோட ஸ்கிரிப்டாலேயா, இல்லை வந்து வைரமுத்து சாரோட அந்த வரிகளாலேயா, இல்லை சித் ஸ்ரீராம் மற்ற சிங்கர்ஸ் பாடியிருக்கிற அந்த வாய்ஸாலேயான்னு தெரியாது. அவ்வளோ ஒரு அழகு. ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இல்லையா எங்கள் அம்மா அப்பா காலத்தில் வந்து கதையோடு ஒன்றி போகும் அந்த பாட்டெல்லான்னு, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே. நம்ம பாட்டு பார்க்குறச்சே நம்மளுக்கு வந்து அப்படியே கதைக்குள்ளேயே நம்ம இருப்போம். ஸோ கதையிலேருந்து வெளியில் இருக்காது, எந்த பாட்டுமே கதையை விட்டு வெளியில் இருக்காது, கதைக்குள்ளேயே இருக்கிற ஒரு பாட்டு எல்லாமே. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். ஸோ ஸ்ரீகாந்த் தேவா சார், நான் ஸ்பெஷலி உங்களை வந்து தேங்க் பண்ணுறேன். அதுக்கு சாங் கொடுத்துட்டாரு, அது விஷுவல் அப்படின்னு பார்க்குறப்ப எங்கள் ரவி சார் சொல்ல வேண்டாம், நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. அவரோட விஷுவல் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, எப்படி சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம படம் பார்க்குறச்சு, இப்போ நீங்கள் ஒரு சாங் தான் பார்த்தீங்க, படம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஒரு சீனுமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருப்பார். ஒரு நார்மல் தானே ஒரு குழந்தை ஓடி வர்ற சீன் அப்படின்னு நினைப்பான், ஆனால் அந்த ஓடி அந்த சின்ன சீனை கூட ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு சீனுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ஸோ வாழ்த்துக்கள் சார். அண்ட் கட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஈவி கணேஷ் பாபு சார் வந்து எனக்கு வந்து என்னோட கூட பிறக்காத அண்ணா மாதிரி. கூட பிறக்காதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆல்மோஸ்ட் நாங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி தான். ஸோ ஃபஸ்ட் அவர் கூப்பிட்டு என்னை வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோமா, படம் பேர் வந்து கட்டில் அப்படின்னாரு. கட்டில் அப்படின்னே நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நேச்சுரலாக நம்ம யோசிப்போம் இல்லையா, கட்டில் அப்படின்னா எங்கெங்கயோ போயிடுச்சு தாட்டெல்லாம். அப்புறம் அவர் கதை சொன்ன உடனே நானே, ஒரு கட்டிலை வச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம அதெல்லாம் யோசிச்சதே இல்லை நான்லாம் அந்த மாதிரிலாம். ஸோ அவ்வளோ ஒரு கட்டில் வச்சு அவ்வளோ பெரிய கதையை வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலேயே எங்கள் கேப்டன். ஸோ எங்கள் ஈவி கணேஷ் பாபு சார் பற்றி சொல்லணுன்னா, இந்த கதையை வந்து எல்லாரையும் வச்சு இழுத்து பிடிச்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன வேணுமோ அதை எல்லாருக்கிட்டேயும் எல்லா டெக்னீஷியன்கிட்டையும் கொடுத்து, அவருக்கு என்ன வேணுமோ சொல்லி எங்கள் எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஈவன் நான் சாங் பண்ணுறப்ப கூட சரி, எனக்கு இந்த மாதிரி சாங் வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு சாங் எடுக்கிறதுக்கு. சுதந்திரம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சாங் பண்ணியிருப்போம், ஸ்பெஷலி ஒரு சாங் சொல்லணும்னா ஒரு 3 தலைமுறைக்கான சாங் பண்ணியிருப்போம்.
சின்ன சின்ன விஷயத்துல கூட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதாவது வந்து ஒரு 70s to 80s ஒரு பாட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்ப இருந்த ஒரு சின்ன பத்திரிக்கையா இருக்கட்டும், ஒரு புக்கா இருக்கட்டும், ஒரு வால்ல இருக்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த வீட்டுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மெனக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து 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 எடுத்து பண்ணாரு. இது மட்டுமே இல்லை, ரொம்ப வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் சொல்வேன் நான். ஸோ அவருக்கு இந்த படம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கதை வந்து அவ்வளோ ஒரு அழகா, படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப்பில் நான் இன்னும் சக்ஸஸ் பண்ணல, நான் இன்னும் சக்ஸஸ் பண்ணல, நிறைய டேலண்ட் இருக்குது சக்ஸஸ் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதில் ஈவன் எனக்கு கணேஷ் பாபு சாரும் அப்படி தெரியும், ஏன்னா வெரி மச் டேலண்ட் பட் இன்னும் வரலையோ வரலையோன்ற அந்த இது எனக்குள்ளேயே இருக்கும். பட் கணேஷ் பாபு சார், எனக்கு என் நண்பர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சக்ஸஸ்ன்றது தள்ளி போயிருக்கே தவிர போயிடலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரத்தில் ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நடிச்சும் இருக்கேன், குறையவும் பண்ணியிருக்கேன் நான், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது வந்து சில படங்கள் போகிறப்ப சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக முடியல, நம்ம அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போக முடியல. ஏன் சில டைம் சில படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபே பார்க்க முடியாத லெவலில் இருக்குது சில படம். ஸோ ரொம்ப ரொம்ப எண்ணி தான் பார்க்க முடியுது இந்த படத்தை, நம்ம குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தை நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம குட்டி குழந்தைங்க எல்லாரையும் டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்வேன் நான். ஏன்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா என் அம்மாலாம் நிறைய சினிமாக்கே இப்போ வரமாட்டாங்க, நான் கூப்பிடுவேன் மாமா சினிமா போகலாம் போமா போமா அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு நான் டெஃபினட்டாக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இது நம்ம தாத்தா பாட்டி கூட உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு படம், நம்ம குழந்தை கூட இதை வந்து பார்த்து நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல படம். கமர்ஷியல் அப்படின்னு யாரோ சொன்னாங்க, இது கமர்ஷியல் கிடையாது, முழுக்க 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 ஒரு குடும்ப படம். ஸோ டெஃபினட்டாக இது தியேட்டரில் போய் பார்த்து வெளியில் வரைச்சே நம்ம ஹார்ட்டில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு வலியும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன வாழ்க்கையில் இனிமேல் எப்படி நம்ம வாழணும், எப்படி குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு தான் நம்ம வெளியில் வருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இவி கணேஷ் பாபு சார், ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.